வெல்கம் டு சினிமா அவன்ட்கார்ட். இன்னைக்கு நம்ம ஃபிலிம் சஜஷனில் எந்த படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு பர்சனலி மைண்டில் முதல்ல வந்த படம் த ஸ்வோர்ட் ஆஃப் டூம் அப்படின்ற ஜாப்பனீஸ் படம், டைரக்டட் பை கிஹாச்சி ஒகமோட்டோ. இவர் வந்து ஜப்பனீஸ் சினிமாவுக்கு ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறவங்க பல பேருக்கு அறிமுகமான ஒரு டைரக்டர் தான். வெல் நோன் ஃபார் ஜப்பான்ஸ் லாங்கஸ்ட் டே, ஹியூமன் புல்லட்டு, அப்புறம் இன்னொரு சாமுரை அசாசின், இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ஓரளவுக்கு நல்லா அறியப்படுற ஒரு ஜப்பனீஸ் டைரக்டரு. இந்த படத்தில் வந்து ரெண்டு லெஜண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து டச்சு நக்கடாய், இவரை வந்து நம்ம அக்கிரா குரோசவாவுடைய ககேமுஷா, ரான் அந்த மாதிரி படங்களில் ஹீரோவாக நடித்தவர். குரோசவா கூட தொடர்ச்சியாக நிறைய படத்தில் இவர் ஹீரோவுக்கு ஆக்சிலரி ரோல்ஸ் பண்ணவர். டொஷிரோ மிஃபுனே கூட அவர் யோஜிம்போ பண்ணியிருப்பார், சஞ்சுரோ பண்ணியிருப்பார், ஹை அண்ட் லோ பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய முன்னணி ஜாப்பனீஸ் டைரக்டர்ஸ் கூட தொடர்ச்சியாக கொலாபரேஷனில் இருந்துகிட்டே இருக்கிற டட்சுயா நக்கடாய் இந்த படத்தில் ஹீரோ. அண்டு நம்ம அவருக்கு ஈக்குவலான ஒரு லெஜெண்டரி ஆக்டரான டொஷிரோ மிஃபுனே இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஏன் பர்சனலி என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு ஜப்பனீஸ் சாமுரை. அவ்வளோ டேலண்டடாக இருக்கிற ஒரு சாமுரை இருக்கிறதுலே எவ்வளோ பாட்டமுக்கு போக முடியும், ஒரு கரோசிவான சோல் உடைய ஒரு சாமுரை அவர். லைக் ஆக்கப்பூர்வமான எதுவுமே அவரால் அந்த டேலண்ட்டை வச்சு பண்ண முடியாது. ஆனால் எவ்வளவு லோவராக அந்த ஹியூமன் பீயிங்கால் போக முடியுமோ அவ்வளோ தரமட்டமாக அந்த இடத்த, அந்த டார்க்னஸை நோக்கி போகிற ஒரு சாமுராயை பற்றின ஒரு கதை. இப்போ இந்த கதை வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த கதை வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணுது. ஜப்பானில் 1910s 1913-15 நினைக்கிறேன், டு பி மோர் ப்ரிசைஸ். அந்த டைமில் சீரீஸாக நியூஸ் பேப்பர்ஸில் மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆன இதே டைட்டில் உடைய ஒரு நாவல். அந்த நாவலை எழுதினர் வந்து கைசான் நக்கசாட்டோ. ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டச்சு எனக்கடாய் ஹீரோவை ஏற்று நடிச்சிருக்கிற கேரக்டர் ரியோனோ சுகே அப்படின்ற கேரக்டர் வந்து டொஸ்டோவ்ஸ்கி அண்ட் விக்டர் ஹியூகோடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எழுதுனதா சொல்கிறாரு அந்த ரைட்டரும். ஹீ இஸ் பர்சனலி இன்ஸ்பயர்டு பை டொஸ்டோவ்ஸ்கி அண்ட் விக்டர் ஹியூகோ. டொஸ்டோவ்ஸ்கியை இன்ஸ்பயர் பண்ணுற கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே அவர் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து இந்த கதைகளில் வர்றதை அந்த ரைட்டராலேயே கூட தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து கடவுள், சைத்தானு, மன்னிப்பு, கில்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம் அப்படின்னா தெர் இஸ் நோ பெட்டர் டீச்சர் தென் டஸ்டோவ்ஸ்கி. ஸோ இப்போது இந்த ரோயனோஸ்கி அப்படின்ற டச்சு நக்கடைய கேரக்டரே வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நார்சிசிஸ்டிக் தட் இட் இஸ் இன்கேபபிள் ஆஃப் ஃபீலிங் கில்ட். இப்போ அவருக்கு வந்து அவர் செய்கிற ஆக்டிவிட்டி, அவர் கொலை பண்ணுற அநியாயம், அது அநியாயத்துக்கு கொலை பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை வச்சு அவர் எந்த இடத்துலையுமே கில்ட் ஆகிறது கிடையாது. ஆனால் அவர் கொலை பண்ண உருவங்கள்லாம் படத்துடைய லேட்டர் போர்ஷன்ஸில் அவரை வந்து ஹாண்ட் பண்ணுது. இப்போ வந்து அவருக்கு கில்ட்டே ஃபீல் ஆகலை, ஆனால் அந்த இமேஜஸ் வந்து அவரை ஹாண்ட் பண்ணுது அப்படின்னா அந்த அந்த கேரக்டருடைய காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு தெரியும். இப்போ அவர் கில்ட்டாக ஃபீல் பண்ணி தான் செய்கிற ஆக்டிவிட்டிக்கு குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணி அந்த சால்வேஷன் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அவர் இறந்த, அவரால் இறந்தவர்களால் அவருக்கு எந்த கேடு வரப்போகிறது கிடையாது, அந்த இமேஜஸ் வந்து அவரை ஹாண்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு நிலமையில் அந்த கேரக்டர் போகிறதே கிடையாது. ஏன்னா இப்போது தஸ்தோஸ்கியுடைய பிரதான தீம் வந்து கடவுளுக்கான தேவை இருக்கும் கேரக்டர்ஸுக்கு, ஆனால் அந்த கடவுள்னு ஒரு விஷயம் அந்த கேரக்டர்ஸுக்கு இருக்காதுல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த கேரக்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு சால்வேஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் இப்படி தவறு பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து என்னை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி மேலே இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், ஆனால் அப்படி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் தானே தஸ்தோவ்ஸ்கியன் கான்செப்ட். இப்போ இந்த படத்தில் இருக்கிற இந்த ரியனோஸ்கிய கேரக்டர் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துலேயே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். சில எக்ஸ்ட்ரீம்லி வெல்மேடு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. 1960s வந்து ஒரு ஜப்பனீஸ் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வந்து ஒரு ஸ்வோர்ட் பிளே இவ்வளோ ஸ்பெசிஃபிசிட்டிஸ், இவ்வளோ டீட்டெயிலிங்கோடு வந்து செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். படத்தோட இடைவெளியில் ஒரு ஸ்டண்ட் வரும், படத்துடைய கடைசி 15 நிமிஷம் வெறும் சண்டை தான், வெறும் ஸ்வோர்ட் பிளே மட்டும்தான். அதுக்கு வந்து அவங்க போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து பிரெத் டேக்கிங்கான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் டொஷிரோ மிஃபுனே இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. இடையில வந்து அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அது வந்து உண்மையிலே பயங்கரமாக வெரி இம்ப்ரெசிவ் ஷோர்ட் பிளேவாக இருக்கும் இந்த படத்தில். இப்போ நம்ம ஜப்பனீஸ் சினிமா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இப்போ இந்த ஸ்வோர்ட் ஆஃப் டூம் அப்படின்ற படம் வந்து இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் மேட் ஜப்பனீஸ் ஃபிலிமா, சாமுரை ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் கிரெயின் இன் அ பீச் ஃபுல் ஆஃப் சாண்டு, அந்த மாதிரியான ஆஃப் ஜப்பனீஸ் சினிமா.
அதில் இருக்கிற ஒரு சின்ன துகள் மாதிரி தான் இந்த படம். ஆனால் ஏன் இந்த படம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம சினிமா ஆரம்பித்த டைமில், வேர்ல்டு வார் டூ டைமில், ஜெர்மனியில் எப்படி ஒரு நாசி ப்ரோபகண்டா ஃபிலிம் எடுத்தாங்களோ, அதே மாதிரி ஜப்பானில் ஜிடாகெக்கி சினிமா அப்படின்னு வந்து சாமுராய் பேஸ்ட் ஜப்பனீஸ் சாமுராய் கல்ச்சரை வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொமான்டிசைஸ் பண்ணி ஜப்பனீஸ் யங்ஸ்டர்ஸை வந்து ஆர்மிக்குள்ளே வேர்ல்டு வார் டூவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆர்மிக்குள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ராப்பகண்டா மிஷினரி வந்து ஜெர்மனியில் ஒர்க் ஆன மாதிரியே ஜப்பான்லேயும் ஒர்க் ஆச்சு. வேர்ல்டு வார் முடிஞ்சு ஜப்பான் வந்து அதில் டிஃபீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் இன்வால்மெண்ட் ஜப்பானுக்குள்ளே வருது. அந்த அமெரிக்கன் இன்வால்மெண்ட் தான் மேற்கொண்டு ஜப்பனீஸ் சினிமா எந்த அளவுக்கு சென்சார் பண்ணப்படணும், எந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து நம்ம ஜப்பனீஸ் ஆடியன்ஸுக்கு தரலாம் அப்படிங்கிறதுக்கான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்து உட்காருது. அங்கே வந்து அவங்க உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஜப்பனீஸுக்கு நம்ம இந்த சொல்கிற இந்த ஜிடாகெக்கி சாமுராய் சினிமாவை வந்து விமர்சிக்கிறதுக்கான எல்லா இண்டிபெண்டன்ஸுமே ஜாப்பனீஸ் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு அமெரிக்கா வழங்குற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜப்பனீஸ் டைரக்டர், ஒரு ஹியூமனிஸ்டிக்கான ஒரு ஜப்பனீஸ் டைரக்டரு சாமுராய் கல்ச்சரை விமர்சித்து படம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த வேர்ல்டு வார் டூக்கோட எண்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த டைமில் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கோல்டன் ஏஜ் ஆஃப் ஜாப்பனீஸ் சினிமான்ட்டு 50s and 60s சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா, அது காரணம் ஜப்பனீஸ் சாமுராய் கல்ச்சரை வந்து மோஸ்ட் உலகத்திலே கிட்டத்தட்ட மோஸ்ட் டைவர்ஸ்லி ஸ்பெசிஃபைடு கல்ச்சர், ஒரு ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு கல்ச்சரை இவ்வளோ டைவர்ஸான கதைகளோடு ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டதுனா அது வந்து சாமுராய் கல்ச்சராக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் சாமுராய் சினிமா அப்படின்னு பேசுகிறப்போ குரோசவா எடுத்த சாமுராய் பட ஃபிலிம்ஸ் பற்றி பேசுவோம், ப்ரிடாமினெண்ட்டாக அவரதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதை விட்டு ஒரு படி தூரம் போனால் மசாகி கோபயாசியோடைய படங்களை வந்து பேசுவாங்க. இல்லை அதுக்கும் மேலே இந்த இலக்கியபூர்வமான சினிமா ஆர்வலர்கள் வந்து கெஞ்சி மிசோகுச்சி எஸ்ஜிரோ ஓசு அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்ஜிரோ ஓசு வந்து ப்ரிடாமினெண்ட்லி ஒரு சாமுராய் சினிமா கூட தன்னை இணைச்சிக்கல, அவர் வந்து அர்பன் ஜப்பனீஸ் லைஃப்பை தான் வந்து அதிகமாக காமிச்சார். கெஞ்சி மிசோகுச்சி வந்து பியூர்லி ஆர்டிஸ்டிக் ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து சாமுராய் கல்ச்சருக்கு ஃபியூடல் ஜப்பானை காமிச்சார். சாமுராய்ஸ் ஒரு போர்ஷனாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஃபியூடல் ஜப்பானுக்குள்ளே இருக்கிற சாமானிய மக்களை பற்றின கதைகளை வந்து அவர் நிறைய எடுத்தார். இதில் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர், குரோசோவா அண்டு மசாகி கோபயாசி. இப்போ நம்ம வந்து குரோசோவாவுடைய படங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் தோன்ற முதல் விஷயம் சாமுராய் கல்ச்சர் எவ்வளோ அழகான கல்ச்சர், சாமுராய்ஸ் வந்து எவ்வளோ ஹையர் ஸ்டேட் ஆஃப் லிவிங்கில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு சாமுராய் படங்களை பார்த்து எஸ்பெஷலி குரோசோவாவோட படங்களை பார்த்து கிடச்சிது அப்படின்னா, தட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஏன்னா குரோசோவா காட்டுற சாமுரைஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவர் காட்டுற ஹீரோஸ் வந்து தே ஆர் நாட் சாமுரைஸ் அட்டாச்ட் டு அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஜப்பனீஸ் எம்பரருக்கு கீழே லைவாக வேலை பார்க்குற ஒரு ஆளாக அந்த சாமுராய் இருக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த சாமுரைஸ் எல்லாருமே அவங்களுக்கு யார் ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு அரசரோ ஒரு ஒரு லேண்ட் ஓனரோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டி யாருமே இல்லாமல் பரதேசிகள் மாதிரி சுற்றுற சாமுராய்ஸ். இப்போ அவங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்ட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அவங்க எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கூடயுமே இணைஞ்சிருக்க மாட்டாங்க, டோட்டலி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சாமுராய்ஸ் வந்து குரோசாவா என்ன பண்ணுவார், அந்த சாமுராய்ஸ் ஹியூமனிஸ்டிக்காக மாற்றுவார். அவன் சாமுராய்க்கு வந்து தே நோ த ரைட் திங் டு டூ, மாரலாக ஒரு ஹையர் கிரவுண்டில் வைப்பார். இன் ஷார்ட் என்ன சொல்லணும்னா, குரோசாவோட சாமுராய்ஸ் வந்து தே ஆர் ஃபிலாசபர்ஸ், ஒரு ஒரு விதமான ஹியூமனிஸ்டிக்கான ஃபிலாசபர்ஸ், அவ்வளோதான் அவங்களோட இடம். இப்போ நம்ம கோபயாசியோடைய சாமுராய் மூவிஸுக்கு வரோம் அப்படின்னா, அந்த சாமுராய்ஸ் வந்து அப்சல்யூட்லி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே அவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக ரிபெல் ஆகிற மாதிரியான ஒரு சாமுராய் கல்ச்சர் வச்சுருப்பாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், நம்ம வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்க்ரீனிங்கில் வந்து ஹராகிரி படம் போட்டாங்க சென்னையில். இப்போ அங்கே வந்த ஒரு சினிமாக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஹராகிரி படத்தை ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹராகிரின்ற செரிமோனி இருக்குல்ல, வயிற்ற வந்து கிழித்து தன்னைத்தானே அவமானத்தின் பெயரில் தன்னைத்தானே கொள்வது கொண்டுங்கிறது சூசைடு, ஹராகிரிங்கிறது எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு விஷயம், நம்ம கல்ச்சரில் கூட அந்த மாதிரி இருக்குது, உயிரை வந்து திறந்துடுறது அவமானம் நேர்ந்தோடனே அப்படின்ட்டு ஹராகிரியை பயங்கரமாக ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தார். எது அதுவும் கோபயாசியோடைய ஹராகிரி படத்தை பார்த்துட்டு, அங்கே கோபயாசி செஞ்சதே வந்து ஹராகிரிங்கிறது எவ்வளோ பூடகமான ஒரு விஷயம், எவ்வளோ இது வந்து ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு உள்ளே எவ்வளோ பொய் இருக்குது, எவ்வளோ அபத்தங்கள் இருக்குது, எவ்வளோ கன்னிங்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதெல்லாமே விமர்சித்த ஒரு படம் தான். ஸோ இப்போ நம்ம ஜப்பனீஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு சாமுராய்ஸ் பற்றின பிக்சர் தராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா,
அது வந்து ரோவர் ரொமான்டிசைஸ்டு சாமராய் கல்ச்சரை வந்து உலகம் ஃபுல்லாக தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற டோனில் பண்ணது கிடையாது. அவங்க வந்து எல்லா டைமென்ஷன்லையுமே பண்ணியிருக்காங்க சாமராய் ஃபிலிம்ஸு. இப்போ இந்த ஸ்வார்ட் ஆஃப் டூம் அப்படின்ற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாமராய் ரொமான்டிசிசமுடைய கம்ப்ளீட் ஆப்போசிட் எண்டு. இப்போ வந்து அவர் அந்த அந்த சாமராய்க்கு ஒரு ஒரு ரொம்ப கரோசிவான சோல் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அதே படத்தில் ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்கிற தொஷிரோ மிஃபுனே கேரக்டர் வரும். அவர் வந்து ஒரு சாமராய்க்குன்னு விதிக்கப்பட்ட அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஃபாலோ பண்ணி அந்த சமூகத்தால் மதிக்கப்படும் ஒரு சாமராயாக இருக்கார். இவங்க வந்து ரெண்டு பிக்சர் காட்டுறாங்க, எப்படி ஒரு சாமராய் இருக்கணும், எப்படி ஒரு சாமராய் இருக்கவே கூடாது அப்படின்னு ரெண்டு பிக்சர் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சென்சிபிலிட்டிஸ் வந்து எங்கே முக்கியமாகுது அப்படின்னா, ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஒரு கல்ச்சர் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அந்த சொசைட்டி ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை தாண்டி வந்திருக்குங்கிறப்போ அந்த ஃபேஸை வந்து இது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, இதுதான் வந்து இந்த கல்ச்சருடைய உச்சம், இந்த டைமில் இந்த கல்ச்சர் காமிச்ச எல்லாமே மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற உலகளாவிய மனிதத்துவத்துக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த கல்ச்சரில் நடந்திருக்கிற இந்த விஷயங்கள் தான் அப்படின்னு தூக்கி பிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் புல்ஷிட். இப்போ நம்ம ஒரு சோழர்களை பற்றி நம்ம ஒரு கதை எடுக்கிறோம், ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த சோழர்களை பற்றின சோழர்கள் எந்தெந்த வகையில் சிறந்தவர்களாகவே இருக்கிறாங்கிறத காமிக்கிறது மட்டுமே ஒரு சோழர் வரலாறாக இருந்திருக்க முடியாது. அசியூமிங் தட் உண்மையிலே அவங்க மற்ற சொசைட்டிஸை விட பெட்டராகவே இருக்கிறாங்கன்னே வச்சுப்போம், பட் அதுக்குள்ளே இருக்கிற டார்க்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பப்ளிக் ஸ்பேஸில் கொண்டு வரதுக்கான சுதந்திரம் ஒரு படைப்பாளிக்கு வழங்கப்படும் பொழுது தான் அந்த சொசைட்டி முழுமையாக ரெப்ரசென்ட் ஆகுது. இப்போ அந்த சொசைட்டி முழுமையாக ரெப்ரசென்ட் ஆகிறப்போ தான் அந்த கல்ச்சரை வந்து நம்ம இன்னும் ரூட்டடாக மாற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த சாமுராய் இந்த படத்தில் சோட் ஆஃப் டூம் படன்றது ஒரு சாமுராய் லைஃபோடைய இருக்கிறதுலே டார்க்கஸ்டான, டெரிஃபைங்லி டார்க்கஸ்டான ஒரு ஒரு படங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. இப்போ இவ்வளோ டார்க்கான ஒரு படத்தை வந்து அதே சாமுராய் கல்ச்சருக்குள்ளே அவங்க தன் சமூகத்தை தானே விமர்சிக்கிறதுக்கான ஒரு உரிமையோடு இந்த மாதிரி படங்கள் வெளியில் வர்றப்போ அந்த சமூகங்கள் வந்து மக்களுக்கு இன்னும் ரிலேட்டபுளாக மாறுது. எந்த இடத்துல வரலாற்று ரீதியாக நாம் தவறு விட்டுருக்குறோம் அப்படின்றத பார்த்து அந்த தவறை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரியான கதையம்சங்களும் இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ஸும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ் சூழலில் வந்து சோழர்களை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம இங்கே ஒரு ஒரு சினிமா மூமெண்ட்டுன்னு வந்து தமிழுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஜடாகேகி சினிமா நம்ம சொன்னோம், ஜடாகேகிங்கிறது வெறும் சாமராய் ரொமான்டிசிசம் மட்டுமே எடுக்கப்பட்ட படங்களில் அந்த டைமில் கோபயாசியும் சோட் ஆஃப் டூம் மாதிரி படங்கள் வந்து அந்த அந்த டைமென்ஷனை வந்து மாற்றி விடுது, அந்த டைனமிக்ஸை வந்து குலைக்குதுல. இப்போ இந்த மாதிரி மட்டும்தான் இந்த படங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான டார்க்கர் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எந்த சாமராயை ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு காட்டுறீங்களோ அதே சாமராய்க்குள்ளே இவ்வளோ டார்க்னஸும் இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு ஆல்டர்னேட் போர்ஷனை காட்டுற மாதிரி அந்த அந்த போர்ஷனை காட்டுறதுக்காக அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஃபிலிம் மூமெண்ட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபிலிம் மூமெண்ட்டாக ஜப்பனீஸ் ஃபிலிம் ஃபார்மை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் வர்றப்போ தான் அந்த ஒட்டுமொத்த இந்த மாதிரியும் கதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு இடம் வந்து அந்த சினிமாவுக்குள்ளே கிரியேட் ஆகுது. இப்போ வந்து தமிழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நிறைய புதிய ஆளுங்க வராங்க, வேறு வேறு சாதி பேரை வச்சுக்கிட்டு வராங்க. தலித் சினிமா அப்படின்ட்டு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து இப்போ உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த தலித் சினிமா மூமெண்ட்டுக்குள்ளே தலித்துகளை விமர்சிக்கிற பணியை தலித்துகளை விமர்சிக்கிறதுங்கிறத விட அந்த சமூகத்துக்குள்ளே எல்லா வகையான மக்களும் சேர்ந்ததான சமூகம். இப்போ வந்து அந்த சமூகத்தில் வெறும் நல்லவர்கள் மட்டுமே இருக்க மாட்டாங்க, அந்த சமூகத்துக்குள்ளே டார்க்கரான டார்க்கர் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கிற மக்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் அண்ட் டார்க்கை வந்து ஈக்குவலாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சமூக செட்டப்பை அப்படியே சினிமாவில் காமிக்கிறப்போ தான் அந்த அதுக்கான வேல்யூ அந்த சொசைட்டிக்கான வேல்யூவும் சரி அந்த சொசைட்டி எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரிலேட்டபுளாக மாறும், எதிர்காலத்துக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இன்றைக்கி தலித் சினிமா கிட்ட எனக்கு பர்சனலி தெரியுது. எஸ்பெஷலி ரஞ்சித் வந்து ரஞ்சித்தன் மாரி செல்வராஜ் வந்து அவங்க படங்களில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே டார்க்கராக காட்டுறதுக்கான மென்டல் ஸ்பேஸ் வந்து ரஞ்சித்துக்கு மட்டுமே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே அந்த சமூகத்தில் இருக்கிற டார்க்கர் ஆஸ்பெக்ட்ஸையே தானாக முன் வந்து ஓப்பனாக ஒரு இடத்துல வச்சு பேசுகிறதுக்கு தயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தை வந்து நாங்கள் ஏன் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வேர்ல்டு சினிமா பார்க்குற ஆளுங்களாக தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் ஆஃப் சாமராய் சினிமாஸ் மட்டுமே பார்த்து இது மட்டும்தான்டா சாமராய் சினிமா போல அப்படின்ட்டு நம்புகிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நிச்சயமாக இந்த படம் வந்து உடச்சி வேற ஒரு டைமென்ஷனை பார்க்க உதவும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் இந்த ஒரு படம் மட்டும்தான் இந்த டைமென்ஷனில் ஒர்க் ஆகுதுன்ட்டு இல்லை, இந்த ட்ரெடிஷனில் ஜப்பானில் ஏகப்பட்ட சினிமா வந்திருக்கு.
ஜப்பனீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சாமுராய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை விமர்சிக்கிறது, ஷோகன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை விமர்சிக்கிறது, அது எல்லாமே ஒரு ரிச் ட்ரெடிஷன் ஆஃப் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சினிமா வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வெறும் கிஹாச்சி ஒக்கமாட்டோ அப்படின்றது மட்டும் கிடையாது, நகிசா ஓஷிமாவோட இந்த ரெல்ம் ஆஃப் சென்சஸ் கூட ஒரு ஃபியூடல் ஜப்பானில் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கதை சூழலில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அண்ட் மசாகி கோபாயாஸ்டியுடைய சாமுராய் ரிபல்லியன், அதுவும் ஹராகிரி, இந்த ரெண்டு படமும் அதே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சாமுராய் சினிமா அந்த ஜான்ராக்குள்ளே தான் வரும். ஸோ ஸ்வோர்ட் ஆஃப் டூம் படம் வந்து நிச்சயமாக பாருங்கள், அது எனக்கு பர்சனலி இட்ஸ் எ டெரிஃபைங்லி டார்க் ஃபில்ம். அண்டு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேமில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, லைக் ஒரு இட்ஸ் நாட் அ ஸ்பாய்லர். அது வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா டார்க்னஸ்ஸு ஒரு 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 லெவலுக்கு கீழே டார்க்னஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த டார்க்னஸுக்கு பாட்டம்னு எதுவுமே இருக்காது, நீங்கள் போக 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 அது போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து இட்ஸ் சம்வே சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ஸ் தட், அந்த ஹீரோவுக்கு வந்து முடிவே, அவனுடைய டார்க்கர் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து முடிவே இல்லாமல் அவன் வந்து ராக் பாட்டம் கீழே போய்கிட்டே இருக்கான். அவன் ஒரு பாட்டம் அச்சீவ் பண்ணதுக்கு முன்னாடி படத்தை முடிக்கிறது மூலமாக இட்ஸ் ஜஸ்ட் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன், அந்த டெப்த் ஆஃப் அந்த டார்க்னஸ்க்கான பாட்டம்லெஸ் பிட்டு அது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் இந்த படத்துக்கு. ஸோ நிச்சயமாக பாருங்கள், ஐ ஹோப் யூ லைக் தட் மூவி. நீங்கள் ஏதாவது எங்களுக்கு படம் சஜஸ்ட் பண்ணுறதுனா நிச்சயமாக பண்ணுங்கள், வில் வாட்ச் இட் அண்ட் கெட் பேக் டு யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். யா.